எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொரோனா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். இன்னுமுமே நிறைய பேர் வந்து மாஸ்க் போடாமல் கொரோனா இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். டெல்லியில் நிறைய இடத்துல வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து மாஸ்க் போட்டுட்டு போங்க, அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்றி அமையாதது வந்து வில்லேஜ் தான். ஸோ எந்த ஒரு ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து பர்ஃபெக்ட் வில்லேஜில் போயிட்டு இருந்ததில், ஸோ அந்த என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காக்கா பறக்க மாதிரி புறா பறந்துட்டுருக்காங்க. பயப்படாமல் இருக்கு இந்த காக்கா. போமா கிளியா? அந்த இடத்துல கிளி பறந்து போச்சு. நான் ஜூம் பண்ண இடத்துக்குள்ள கிளி தப்பிச்சு போயிட்டேன். ஒரு தடவை வந்தா நம்ம கிராமத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஊர் எல்லையில் அய்யனார் கோயிலாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை வேறு ஆஞ்சநேயர் சிலையாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நம்ம கிராமத்தை நெருங்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். காற்றோடு கலந்த இயற்கை மற்றும் மண் வாசனை வந்து நம்ம கிராமத்தில் மட்டும்தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். நம்ம சிட்டிலலாம் அது கிடைக்காது. ஸோ நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போ இருக்க இடம் ஒரு சர்ச். இது அந்த ஊரை விட்டு தள்ளி இருக்குது. ஸோ சுற்றி இருக்க கிராமங்கள்லேயும் இந்த சர்ச் தான் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்க சுற்றி எல்லா கிராமங்களும் நம்மளால் மோஸ்ட்லி வியூ பண்ண முடியும். ஸோ அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து கடைசியில் சர்ச் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வியூலாம் செமையாக இருக்கு. நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயம் வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதில் இந்த குரங்கு குதிச்சது தான். கிளியை என்கவுண்டர் பண்ணிட்டேன், கிளியை என்கவுண்டர் பண்ணிட்டேன். இந்த சீனரிஸ்லாம் சுற்றி பார்க்கும்போது மைண்ட் அப்டேட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தது. ஆமாம், அந்த சைட்டில் நின்று பார்ப்போம். இந்த அழகான சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அதை ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன், போக மனசு இல்லாமல். அங்க ஒரு தாத்தா ஆடமிச்சிட்டு இருக்காரு, ஆனா இங்கதான் ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இருக்கிறது தாத்தா நாடுங்க. உங்களுக்கு அந்த ஒத்த மரம் ஒன்னு தெரியுதான்னு தெரியல, கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றோம். சூப்பரா இருக்கு அந்த மரம். ஏரி செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து என்ன கோயில் போனோம், அதாவது கிறிஸ்டின் கோயிலா ஜீசஸ் கோயில் சர்ச்சுக்கு போனோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு இந்து கோயிலுக்கா அது ஏதோ புராத்தா கோயில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு அம்மன் கோயில் தான். ஸோ அந்த வியூ சூப்பராக இருப்பாருங்க. ஆக்சுவலி எங்கள் அண்ணனால் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போக முடியல, இந்த இடம் சரியில்லாததுனால அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஏரி இருக்கு, சைடு வயல் இருக்கு, சூப்பராக இருக்கு. நடந்து போனவங்க அவ்வளோ தூரம் போகிறாங்க, அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்கணும். கொஞ்சம் தூரம் ஏரியை தள்ளி பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான் அங்கே இருக்குது. ஸோ அண்ணாங்க அந்த போகிற டைமில் வந்து அப்போ தான் இந்த நெல்லெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி டஸ்ட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஏரியிலுக்கு தண்ணி அழகாக தவழ்ந்து ஓடிட்டுருக்கு, பக்கத்தில் வந்து அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. இது ஊர் கிளையில் இருக்க எல்லையம்மன் கோயில். ஆக்சுவலி இங்கே பக்கத்தில் இருந்து இந்த நெல்லை ஹார்வெஸ்ட் பண்ணி போகிறது, தானியங்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்தோடனே இங்கே தான் சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த படையல் போடுவாங்க. இவங்கெல்லாம் கன்னிமார்கள். இன்னைக்கு பார்த்த வீடியோ எல்லாமே இதோட கம்ப்ளீட் ஆகுது. நைட் ஆகிடுச்சு, நான் தூங்க போகிறேன். நிலா சரும் மாடியில் இருக்கார். ஆக்சுவலி நான் வளர்ந்ததுலாம் செமி டவுனுன்னு சொல்லலாம், வில்லேஜும் கிடையாது டவுனும் கிடையாது. ஸோ அப்போ வளர்ந்தது, இப்போ சிட்டியில் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் பக்கா வில்லேஜில் வந்து இருந்திருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செமையாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. என்ன ஒன்று தோணுச்சுன்னா, இப்போ மழை பெஞ்சதுனால நிறைய ஏரி ரொம்ப சூப்பராக இருந்தது, வியூஸே செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே தூர தூரமாக கிராமம் இருக்கிறதுனால கிளி மயில் அது மாதிரி நிறைய பறவைகள் வந்து வியூ பண்ண முடியுது. சூப்பராக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, செம்ம ஜாலியாகவும் இருந்தது. இங்கே இருக்க பீப்புள்ஸோட என்னதான் சிட்டியில் இருந்தாலும் வில்லேஜோட அருமை வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். குட் நைட், பாய்.